நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். திரு நித்யானந்தம், அதானி குழுமத்தின் மீது ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றச்சாட்டு வைக்கிறது. சட்ட ரீதியாக நீங்க நடவடிக்கை எதிர்கொண்டாலும் நாங்களும் அதை வந்து எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கிறோம்னு ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து விளக்கம் கொடுக்குது. நாங்க சட்ட ரீதியா போறோம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு நிறுத்தி கொண்டிருந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் தான் திரு ஜென்ராம் குறிப்பிட்டது மாதிரி தேசியவாதம்ங்கிறத பயன்படுத்துறாங்க, தேசபக்திங்கிறத பயன்படுத்துறாங்க. இந்தியா மீதான தாக்குதலாக அது கட்டமைக்கப்படுது. அதானி ஒருவரே இந்தியாவின் வளர்ச்சியாக முன்னிறுத்தப்படுகிறார். அப்போ எல்லா தவறுகளும் பண்ணிட்டு இறுதியாக தற்காத்துக் கொள்வதற்கு தேசபக்தியும் தேசியவாதமும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சாங்க. அது விமர்சகர்களுடைய கண்ணோட்டம், அது உண்மை அல்ல என்பது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இந்த ஹிண்டன்பர்க் அவர் வந்து கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் வெளிநாடுகளில் அவருடைய பங்கு இருக்கிறது, பங்கே இல்லாமல் அதை விற்பதற்கு கூட சட்ட ரீதியாக அனுமதி இருக்கு. 14 நாளுக்குள்ள சரக்கே இல்லாமல் வித்துட முடியும், பங்குகளே கிடையாது, ஆனால் 14 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் பண்ணணும். இது வாங்குறவனும் பண்ணணும், அது யார் பொறுப்பெடுக்கிறாங்களோ அவங்களும் பண்ணணும். இதுக்கு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க சொன்னாங்களே ஷார்ட் செல் சொல்லிட்டு அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. அதனால் அதெல்லாம் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்டு ஒன்று. இப்படி சட்டவிரோதமாக இந்த நிறுவனம், இந்த குடும்பம் செயல்பட்டிருந்தால் இந்த அறிக்கையை தயாரித்த நிறுவனம் அங்கே வழக்கு தொடுக்க வேண்டும். ஏன் வழக்கு தொடுக்கல? அம்பானி அதானி மீது 6 மாசம் உள்ள தள்ளி இல்லாமல் அந்த சட்டம் அப்படித்தானே சொல்லுது, ஏன் செய்யல? ஆனா அதானி வழக்கு தொடுக்கணும்னு கேக்குறாங்க. சரி, நம்ம வாதத்துக்கு எடுத்துக்கோ. அதானி வழக்கு தொடுத்தா இந்த ஹிடன்பர்க்கோட 4 பேர் என்ன பண்ணுவாங்க? இல்ல, ஒரு ஆய்வு நிறுவனம் வந்து ஆய்வறிக்கையை தயாரிச்சுதான் கொடுக்கணும். நீதிமன்றம் ஆய்வறிக்கை தவறுன்னு சொன்னா அந்த சட்டப்படி அவர்களுக்கு தண்டனைன்னு வரும்பொழுது அது என்ன பண்ணுவாங்க? அந்த நிறுவனத்துல இந்திய அளவிலேயும் தேசிய உலக அளவிலேயும் நிறைய ஆய்வு நிறுவனங்கள் இருக்கு. அவங்க வேலை வந்து வழக்கு தொடுக்கிறது இல்ல, இந்த மாதிரி நடந்திருக்கு கல்வி ரீதியாக சுகாதார ரீதியாக ஆய்வறிக்கை வெளியிட. அதானியே வழக்கு தொடுத்தாலும் அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க? என் மீதான களங்கத்தை போக்கிக்க வேண்டாமா? அதெல்லாம், அதாவது மிகப்பெரிய அதானி நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய களங்கம் சுமத்தப்பட்டிருக்கு. நிறுவனத்துடைய அதானி பாத்துக்குவார், அதுக்கு நான் வழக்காட முடியாது. என்ன சொல்றேன்னா, இந்த சந்தித்து அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சொன்னால் அந்த நிறுவனம் கலைக்கப்பட்டு விட்டால் உங்களுக்கு பதில் என்ன? இல்ல, இன்னொரு நிறுவனத்தின் மீது இப்படி குற்றச்சாட்டை வைக்காம போவாங்கல்ல அவங்க? இல்ல, வேற பேர்ல ஆரம்பிச்சு வச்சுப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் வேற. அவங்க வந்து இங்கே மோடி அவர்களுடைய ஆட்சியை இந்தியாவில் டிஸ்டபிளைஸ் பண்ணும், ஆட்டம் காண வைக்க வேண்டும். அதுதான் மட்டும் இல்ல, உலக அளவில் மேற்கு நாட்டினர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். எல்லா விஷயத்திலையும் என்னமோ நம்முடைய தோழர்கள்லாம் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசுகிற போது ரொம்ப, அது என்னடா இது விசித்திரமா இருக்கு, மோடியால இந்த அளவுக்கெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு மோடியை பார்த்து. அதானி தான் இந்தியா மாதிரி, அங்கே ஹிண்டன்பர்க் தான் அமெரிக்கா ஆச்சுங்களா? அவர் என்ன பண்றாரு, இன்றைக்கு இவர்களெல்லாம் விமர்சனம் பண்ற மாதிரி அவர் வந்து முன்னிறுத்தப்படுறாரு. ஒரு முதலாளித்துவ நாட்டில் அவர் முதலாளித்துவ நாட்டினுடைய சட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாமல், அதாவது அந்த சட்ட ரீதியாக அணுகாமல் இந்தியாவிலேயே. அதுக்கப்புறம் உங்களுடைய தொலைக்காட்சியிலேயே கோபாலகிருஷ்ணன் ஒரு தொழில், அவருடைய பேட்டியை நான் பார்த்தேன். என்ன சொன்னார் அவர்? எல்ஐசிட்ட ஏற்கனவே பல விஷயங்களில் பணம் லாபகரமாகத்தான் இருக்கிறது, இது தற்காலிகமானது, இது எப்பொழுதும் இடையிடையே நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான், யதார்த்தமானது தான், இதிலிருந்து மீண்டு வருவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சுருக்கமா, ஒரே நாள்ல பணக்காரர் ஆயிட்டாங்க, கோடீஸ்வரர் ஆயிட்டாங்க. இன்றைக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த அதானி என்பவர், அம்பானி அதானி, இந்த 7வது இடத்துக்கு தள்ளப்படணும், 10வது இடத்துக்கு தள்ளப்படணும்னு யாருக்கு அவசியம் இருக்கிறது? மேற்கு நாட்டவர்களுக்கு அந்த அவசியம் இருக்கு. அவங்க முதலிடத்தில் பா சிதம்பரம் வந்தப்பறம்
திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞருடைய குடும்பம் மாறன் எல்லார் மீதும் குடும்பம் வழக்கு போட உலக பணக்கார வரிசையில் வழக்கு போடுறதுல யாருக்கும் தடை இல்லை இல்லைங்க. சொல்றது திரு அதானி மீது வைக்கக்கூடிய குறிங்கிறது மோடி மீது வைக்கக்கூடிய குறியாக அதை தெளிவா பேசிட்டாரு ஐயா, தெளிவா பேசிட்டாரு. இவங்க எல்லாம் வந்து அதானிக்கு வக்காலத்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு வலதுசாரிகள் வழக்கறிஞர் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதானி மேல ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணா அதானி கம்பெனி பேசினா அதானிக்கு ஏன் ஸ்போக்ஸ் பர்சன் ஆகுறாங்க? பிஜேபி ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். பிஜேபி ஆட்டிலும் வலதுசாரி சொல்றோம், உங்களுக்கு ஏன்பா குத்துது குடையுது? கம்பெனி வந்து அதானி பதில் சொல்லிட்டோம், அதானி நான் நிரூபிக்கிட்டோம். இப்ப செகண்ட் ரிப்போர்ட் 413 பக்கம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு, 88 கேள்விக்கு 62 நேரடியா பதில் சொல்லல. அதுக்கு அதானி பேசிட்டு போட்டோம், அந்த சார்பா நிறுவனம் பேசணும். எதுக்கு பிஜேபியால் பத்தி ஏறாங்க? அதானிய குறை சொன்னா மோடிக்கு ஏன் வலிக்குது உங்களுக்கு? அவர் பிம்பத்தை குலைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நேரமே கொடுக்க. அதானிய வந்து நீங்க திரு மோடியோட அசோசியேட் பண்ணி பேசும்போது அவங்க விளக்கம் கொடுங்க. நான் என்ன சொல்றேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணா சுப்ரீம் கோர்ட்ல டே டு டே பேஸ்ல என்கொயரி பண்ணுங்க, விசாரணை பண்ணுங்க. நம்முடைய சுப்ரீம் கோர்ட் கண்காணிப்பு நடக்கட்டும், அது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல? அப்ப என்னன்னு சொன்னா அதானினா மோடினு யார் பண்றா? நீங்க தான். மோடியோடைய ஒட்டுமொத்த பிஜேபி தேர்தல் வேலைக்கு பணம் செலவழிக்கிறது அதானி கம்பெனி, அதானி பண்றாரு. எனவே என்னன்னா இன்னைக்கு பிஜேபிக்கும் வலதுசாரிக்கும் என்ன தேவை இருக்குன்னா அதானியை காப்பாத்துறதுக்காக எல்லா டிவி ஷோலும் வந்து அதுக்கு நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நிறுவனம் தப்புன்னு சொன்னா சட்டரீதியை எதிர்கொள்ளுங்க. ரெண்டாவது, நீங்க எல்ஐசியில வந்து பணம் லாபத்துக்கு நஷ்டம் எவன் விட்டு போனோம்? அதானி வந்து நஷ்டம் உருவாக்கினா சாதாரண மக்கள் போட்ட பணம் தான். நஷ்டத்துல லாபத்துல நஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டத்துல நஷ்டம் வந்தாலும் சரி, மக்கள் பணம், மக்கள் சொத்தை சூறையாடுவதற்கு ஒரு பெரும் முதலாளிக்கு யார் உரிமை கொடுத்தா? அவர் தான் வளர்ச்சியை கொடுத்தா. வளர்ச்சியை கொடுத்தா வீச்சு பணத்தை வாங்கி பண்ண, எல்ஐசி பணத்தை தான் வாங்கி பண்ண, போய் வேற என்ன போய் வேண்டியது? இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற பணம் யாருடைய பணம் அது? உன்னோட பணம் நீ எப்ப எவ்வளவு சொத்து வச்சிருந்த? 20 வருஷமா உன் சொத்து என்ன? எப்படி உன் சொத்து அதிகமாச்சு? அதெல்லாம் பதில் சொல்லு. நீங்க நீதிமன்றத்தினுடைய பதில் சொல்லுங்க. அதை சொன்னா உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருது? என் கேள்வின்னா நான் வந்து குறை சொல்றேங்க, உங்களை விமர்சனம் பண்றேன். நீ உங்களுக்கு ஒரு பாடி இருக்கு, நீங்க என்கொயரி பதில் சொல்ல போறீங்க. அதுக்கு எதுக்கு பொலிட்டிக்கலா வந்து இப்படி பத்தி எரியல? உங்களுக்கு நோக்கம் இருக்குன்ற என் நோக்கம் என்னன்னா அவர் பதில் சொல்லிட்டாங்க, இவர் ஏங்க வந்து சப்போர்ட்டுக்கு வரணும்? ரெண்டாவது, இவங்க சொன்ன 100 ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம பேசல. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்களா, இது ஊக வாணிகம். எங்க ஒரு பொருளை உழைப்பு சேர்த்து உழைப்பின் மூலமாக ஒரு பொருள் உற்பத்தி செய்து லாபம் விற்கிறது ஒரு மெத்தடு. இது முழுக்க முழுக்க கடந்த 20-30 ஆண்டுகளாக நியோ லிபரல் எரால பங்கு மார்க்கெட்ல சூதாட்டம் பண்றது. 3 சீட்டு வச்சு விளாடும் தெரியுமா? நீங்க நந்தா சூர்யா படத்துல ஒன்று வரும், பிதாமகர்ல கார்டு வச்சிருப்பான், 2 ரூபா வச்சா 10 ரூபா, 10 ரூபா வச்சா 4 ரூபா, சுத்தி நிக்கிறவன் சொந்தக்காரனா இருப்பான், ஏமாத்திட்டு போயிடுவான். இந்த 3 சீட்டு விளாட கூத்துதான் இன்னைக்கு நியோ லிபரல் எரான்னு சொல்லக்கூடிய இந்த நவதாராளமர யுகத்துல வந்து உற்பத்தி சாராம ஊக வாணிகத்துல ஷேர்லயே வச்சு பிசினஸ் பண்றாங்க. இந்த முறை இருக்கு பாத்தீங்களா, இந்த முறை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படணும். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி வந்து கடந்த 40 ஆண்டுகள்ல ரிச் கெட் ரிச்சர் போர் கெட் போர் மாறி இருக்கின்றதோ, இதற்கான அடிப்படை பொருளாதார கட்டமைப்பு குறித்து இந்த தேசம் பேசப்பட வேண்டும், இளைஞர்கள் பேசப்பட வேண்டும். அதை பேச சொல்றதுக்கு பிஜேபிக்கு வந்து தைரியம் தான், பேசட்டும். இந்த பொருளாதார கட்டமைப்பு எப்படியே ஏன் பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான்? ஏன் சார் நான் வந்து வரி கொடுக்குறேன் சார், அடிமட்டத்தில் இருக்க நான் வரி கொடுக்குறேன், என் வரி அரசாங்கம் வாங்கி நீ வந்து முதலாளிக்கு சலுகை கொடுக்கணும், அது எப்படி அயோக்கியதனமான விஷயம் இல்லையா? என்னோட நாட்டில் இருக்கிற உழைக்கும் மக்கள் கொடுக்கிற ஜிஎஸ்டி வரி இல்ல உழைச்சு கொடுக்கக்கூடிய வரி, இந்த வரி பணத்தில் அரசாங்கம் வந்து பெருமுதலாளி சலுகை கொடுக்கிறது. அப்ப இந்த கட்டமைப்பு குறித்து தேசபக்தி ஒன்று இருந்தால், தேசத்தின் மீது அக்கறை ஒன்று இருந்தால், இந்த பொருளாதார அமைப்பு முறையில் என்ன விதமான மாற்றம் கொண்டு வரும் பேசலாம். அதுக்கு போல அதானிக்கு வக்காலத்து வாங்கறதுலாம் வலதுசாரியில் கூத்து வந்து பேசினா, நீங்க வந்து இந்த தேசபக்தி பேசினா பெரியார் சொல்லிட்டார், நம்ம தலைவர் சொல்லிட்டார், அதாவது என்னன்னா அயோக்கியின் கடைசி புகழும் தேசபக்தின்னு சொல்லிட்டார். அதை தான் இன்னைக்கு பிஜேபி நிரூபிக்கொண்டிருக்கிறார். தேசபக்தி முன்னிறுத்தப்பட்டு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளின் வீரியத்தன்மை மழுங்கடிக்கப்படுது, நீர்த்து போக செய்யப்படுதா? சுருக்கம், ஏன்னா மக்களுக்கு அனைவருமே தவறான கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒண்ணு. இதுல என்னன்னா புதிய தலைமுறை வந்து யார வந்து அழைக்கணும் அப்படின்ற எடிட்டோரியல் வழக்கறிஞர் வந்து அவங்களுக்கு சொல்றாரு, நான் தப்பு சொன்னா இல்லையான்றது மக்கள் பேசணும், நீங்க பேசும்போது எப்படி முடிக்கிறது? வந்து வலதுசாரி கட்சிகள் வந்து இன்னைக்கு தமிழகத்துல ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க தான் நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அரசு சார்ந்த நிறுவனங்கள் எஸ்பிஐ எல்ஐசி இது இன்வெஸ்ட் பண்ணது சரியா தவறா? அவங்க ஒரு மார்க்கெட் அனலிஸ்ட் குரூப் வச்சிருக்காங்க, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணி இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 2012 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணதுல அவங்க ப்ராஃபிட்டபிளான பொசிஷன்ல இருக்காங்களா இல்லையா, அது இன்னைக்கு அரித்மெட்டிக்கா சரியா தவறா அப்படின்னு முதலீடோட வேல்யூட அதிகமா இருக்கா இல்லையா, இது ஒரு உண்மை. ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சி சார்ந்து மட்டும்தான் இந்த குடும்பம் இருக்கா? எல்லா அரசியல் கட்சிகள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலயும் மாநிலங்களா இருக்கட்டும் இல்ல இதுனா மத்திய கட்சிகளா இருக்கட்டும், அப்படின்ற போதும் இவர்கள் வந்து எல்லாரோடையுமே
அதே டைத்துல இவங்க பப்ளிக் ப்ராஜெக்ட் டெண்டரை வின் பண்ணிருக்காங்க, இவங்க பப்ளிக் ப்ராஜெக்ட் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, குளோபலா 2010க்கு முன்னாடியே இருந்திருக்காங்க. அந்தந்த ஆட்சி காலத்துல நடக்கும்போது, இப்ப 2G நடக்கும்போது கேள்விகள் எழுப்பப்பட்டது, அதே மாதிரி இப்போ கேள்விகள் எழுப்புறோம். சுருக்கமா நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த அடிப்படையில் நிலவை சுட்டுகின்றன, முட்டாள் விரலை பார்க்கிறான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, அதை நினைவுபடுத்துது எனக்கு. எதை சுட்டி காட்டுகிறார்களோ அது சரியா இல்லையாங்கிறத பற்றி பேசுவதற்கு பதிலாக சுட்டி காட்டுறவனுடைய விரலை குற்றம் சாட்டுவதாக இருக்கிறார். நிறுவனம் மீது நாங்க வந்து சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும். நேர்பட பேச நிறைவு நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.